மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சேஃப்டி கியர்ஸை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய ரைடை வந்து யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங். ஸோ இந்த பெரிய ரைடு வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பட்டு இவ்வளோ குயிக்காக வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து வந்துருச்சு. ஸோ இதை ட்ரிப் மீட்டரை ஜீரோ பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் டூவில் தான் ஆக்சுவலாக நான் கவுண்ட் பண்ண போகிறேன், 174 இருக்குது. ஸோ அதை ஜீரோ பண்ணுறேன், ஜீரோ பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி டெஸ்டினேஷன் செட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் செட் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து 2192 கிலோமீட்டர், 1 day 14 hours காமிக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக ரூட் கனெக்ட் பண்ணுது. ஸோ 2192 கிலோமீட்டர்ஸ், 1 day 14 hours காமிக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங்கு 8 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. அதை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போவே பிளாக்ல மாறுது, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே ரைடில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, இந்த லாங் ரைடுக்கு வண்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, செயின் லூப் பண்ணியாச்சு, டயர் ப்ரெஷர் பார்த்தாச்சு, ஆயில் மாற்றியாச்சு, அப்புறம் ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு, அப்புறம் அந்த ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு. ஸோ எல்லாம் பக்காவாக இருக்குது. ஃபியூவல் மட்டும் ஒரு பாயிண்ட் கம்மியாகுது. ஸோ அதுவும் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக என்னோடய ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் செயின் லூப் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மார்னிங்கில் ரைட் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே நீங்கள் செயின் லூப் பண்ணிடுங்க. செயின் லூப் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ரைடை கண்டினியூ பண்ணும். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இப்படி 6:30 ஆயிடுச்சு, இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப ஃபாகியாக இருக்குது, சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப அப்படின் கோல்டன் டைப்பில் இருக்குது பாருங்கள் சன், தெரியுதா, செம்மையாக இருக்குது சன்ரைஸ். நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் டோல் மாத்தூர் டோல், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. இதுதான் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் டோல், இன்னும் எத்தனை டோல் வரும்னு தெரியாது. ஸோ இங்கே ஃபாக் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதாவது ரெடியூஸ் டோல் தாண்டி க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட் ப்ராப்பராக வந்து டக்இன் பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம மீட் பண்ணுற செகண்ட் டோல் டுவர்ட்ஸ் நம்ம டெல்லி போகிற டைரெக்ஷனில். இந்த பிரிட்ஜு வியூவிலேருந்து பார்த்தோன்னா ஐயோ செம்மையாக இருக்குது ஃபாகு, இன்னும் என்னன்னு தெரியல, ஹெவியாக இருக்குது, போக போக இன்னும் மோசமாக இருக்குமோன்னு தெரியல. டுவர்ட்ஸ் அந்த பிரதேஷில் நான் டெல்லிக்கு வந்து லாஸ்ட் வீக்கே போக வேண்டியது, என்னென்னா லாஸ்ட் வீக் லீவ் கிடைக்கல, டிக்கெட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். பட் அதுவும் ஆர்ஏசியில் தான் இருந்தது. ஸோ இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா ஆர்ஏசியில் தான் இருக்குது, ஆனால் பட் கன்ஃபார்ம் ஆகலை, பட் லீவ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரைடும் இருந்தது, அது இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கும்மிடி பூண்டி கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம், டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 7:13, கரெக்டாக நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 kilometers வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த ரைடுக்கு ஆக்சுவலாக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்பாஸ், சாரி அந்த பிக்பாஸ் இல்லை எங்களோட பிக்பாஸு. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக நான் ட்ரெயினில் போகிற மாதிரி தான் பிளானிங்கு ஸ்டில்லு இன்றைக்கி, ஆனால் பட் ஆர்ஏசியில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, போயே ஆகணும், ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 days டிலே ஆகிடுச்சு போக வேண்டிய ட்ரிப்பு, அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும். அங்கேருந்து அவங்கள வந்து ரிகவரி பண்ணிவிட்டு பை ரோடு தான் அவங்கள கூப்பிட்டு வரணும். அதனால் வந்து இந்த ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு வந்து அந்த பிக்பாஸ் தான் காரணம். தேங்க்யூ பிக்பாஸ். இவ்வளோ பெரிய ரைடை வந்து யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
எஸ்பெஷலி சவுத்தில் யாருமே கிடையாது. மேபி நார்த்லேயும் நார்த் டு சவுத் இந்த டெஸ்டினேஷன் கவர் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்படி யாருனா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், தமிழ்நாடு பார்டர் தாண்ட போகிறோம். இன்டகிரேட்டட் செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஆந்திர பிரதேஷ் உள்ள என்டர் பண்ணியாச்சு. ஹாய் ஆந்திர பிரதேஷ் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்தரு எல்லா உன்னாரோ. கரெக்டாக ரைடை ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ஆகுது. நெல்லூர் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாரி நெல்லூர் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு ஊர், என்ன ஊருன்னு தெரியல. ஸோ ரைடு கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நம்ம அஃபிஷியலாக மீட் பண்ணுற 3வது டோல் சூலூர்பேட்டா டோல் பிளாசா தங்களை அன்புடன் அழைக்கிறது. ஸோ கைஸ், அதே மாதிரி இந்த ரைடை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த மாதிரி ரைட் பண்ணுறத வந்து யாரையும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெச்சில் வந்து நான்ஸ்டாப்பாக போங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணுறது வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால் வந்து இது என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் நான் பண்ணுறேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ரைடு வந்து நான் பண்ணணுன்றது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், கம்பெனி பொறுப்பாகாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹைவேல நீங்கள் போகிறப்போ ஸ்பீட் சென்சார் கன் வந்து இப்போ வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் என்ன ஸ்பீடோ நீங்கள் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை மீறி நீங்கள் போனீங்கன்னா டோல் பிளாசாவில் நம்மளுக்குன்னு சொந்தக்காரங்க நிற்பாங்க, டப்பாவில்னு பிடிச்சிருவாங்க. ஸோ கைஸ், நம்ம அஃபிஷியலாக மீட் பண்ணுற 4th டோல் இது, 4வது டோல் பிளாசா. என்ன டோல் பிளாசா? புத்தனம் டோல் பிளாசா. அதே மாதிரி இந்த ரைடு வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிக்கிட்ட, அதாவது உங்ககிட்ட ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த ரைட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சேஃப்டி கியர்ஸை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த ரைடோட முக்கிய நோக்கம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இந்த ரைடு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆச்சு அப்படின்னா, ஸோ ரைடு வந்து
எப்போ பண்ணாலும் யார் பண்ணாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட்டையாவது யூஸ் பண்ணுங்க. உங்களை ரைடிங் க்ளவுஸ் யூஸ் பண்ண சொல்லலை, ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ண சொல்லலை, ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ண சொல்லலை. அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு நல்ல ஐஎஸ்ஐ பிராண்டடு ஹெல்மெட்டையாவது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் இறக்கிறதால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ரைடிங் கியர்ஸை, அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட்டையாவது யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த ரைடோட மெயின் நோக்கமே. அதே மாதிரி இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் போகிறப்போ வந்து ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகணுன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அந்த ஆவரேஜ் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை வந்து சேஃபாக ரீச் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஆக்சுவலாக வந்து 80 to 90 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே போக போகிறதில்ல. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் சென்சார் கன் வந்தது. என்னை எதாவது கேட்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஃபைனலி 150 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமும் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 10 minutes என்னமோ காமிக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 75 kilometers நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். அஃபிஷியலாக நம்ம கிராஸ் பண்ணுற 5th டோல், 5th டோல், நெல்லூர் டோல் பிளாசா, நெல்லூர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ நெல்லூரில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். விஜயவாடா 283, விசாகப்பட்டினம் 618, புவனேஸ்வர் 649, கொல்கட்டா 1566. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு 189, அதாவது நீங்களே பார்த்துங்க, 188 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப பசிக்குது. முடிச்சுட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் 200 kilometers வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2.5 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் மைக் எதுவும் போடாமல் தான் பேசிகிட்ருக்கேன், டைரெக்டாக கோப்ரோ மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரியல. ஸோ ஒரு சின்னதாக பிரேக் வந்து முடிச்சுட்டு, குயிக்காக முடிச்சுட்டு திரும்ப ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், ஃபைனலி நெல்லூர் தாண்டி ஒரு 20 kilometers வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. முடிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு. அங்கே ஒரு 20 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அட் லாஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 192 kilometers வந்து கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 3.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், அதே மாதிரி இந்த டெல்லி போகிற சீரீஸை வந்து ஒரே பார்ட்டாக கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து கொடுக்க போகிறேன். மறக்காமல் எல்லா பார்ட்டையும் பாருங்கள், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், போகிற போக பார்த்தா சாஞ்சி விழுந்துடும் போல் இருக்குது. அவன் கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு போயிடுறான், என்ன அதுன்னு தெரியல. முட்டைக்கோஸ் லோடு பா, லோடு ஏற்றி 90 ஒழிச்சுன்னு போயிடுறான் பாருங்கள், செம்மையா. சுரேஷ், நம்ம ரைடில் வந்து இது 5th டோல், என்ன டோல், டோல் பேரே தெரியலையே. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு மட்டும்தான் போட்டிருக்கு, என்ன டோல்னு தெரியல. டோல் பேரே தெரிலிங் பாஸ். முசுனத்தூர், முசுனூர் டோல், முசுனூர் டோல். ரொம்ப நேரமாக வழியே விடாமல் ஓட்டின்னுக்கிறானுங்க பாரு, ஆம்புலன்ஸுக்கு இவனுங்களாம் என்ன டிரைவருங்களோ. போங்க. ஸோ கைஸ், இந்த NH5லேயே ரொம்ப பாப்புலரான ஒரு டோல்கேட் அப்படின்னா இந்த டோல்கேட்டை சொல்லலாம், NH5. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இருக்கான்னு தெரியல. டோல் கீழே மேலே வந்து ரெஸ்டாரண்ட், சதர்ன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம டோலில் வந்து 6th டோல்னு நினைக்கிறேன். எஸ், 6th டோல்.
ஸோ கைஸ் இந்த லெஃப்ட் எடுத்தோம் சர்வீஸ் உள்ளனா ஓங்கோல் உள்ளே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் விஜயவாடா, கொல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா 1362, விஜயவாடா 134 ஏதோ போட்டிருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 hours கூட இல்லை, 4.5 மணி நேரத்தில் 300 kilometers ரீச் பண்ணியாச்சு. பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு, மேலே போட்டிருந்த ரெயின் கவர் வந்து எங்கேயோ விழுந்துருச்சு. இப்போ தான் எங்கேயோ விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுக்க தான் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். எங்கே விழுந்ததுன்னே தெரியலையே அந்த வேகத்துக்கு. எவன் எடுத்தானோ நடு ரோட்டில் தான் போய் விழுந்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 300 kilometers, ஆக்சுவலாக 330க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்ட்டாக தான் நான் போட போகிறேன், ரொம்ப லென்த்தியாக போகுன்றதால். ஸோ இந்த விலாகை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக பார்ட் இருக்குது, 2nd, 3rd, 4th, 5th, 6th, சூப்பராக இருக்கும், எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரீம் வெதரில் நம்ம ரைட் பண்ணுறப்போ. பாய்.